எடப்பாடியை கடுப்பாக்குவதற்காக பன்னீருக்கு பூஸ்ட் கொடுக்கும் அண்ணாமலையின் அரசியல் ஹிட்டா அவுட்டா. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக அடைந்த படுதோல்விக்கான பழி முழுவதும் தன்மீது விழும் நிலையில் அந்த பரபரப்பை திசை திருப்புவதற்காகவே பாஜகவிலிருந்து அதிமுகவிற்குள் மாநில நிர்வாகி ஒருவரை எடுத்திருக்கிறார் எடப்பாடியார் என விமர்சனம் வடித்துள்ளது. எடப்பாடியாரின் செய்கையால் கடும் டென்ஷனாகியுள்ள அண்ணாமலை அவரை கடுப்பேற்றுவதற்காகவே தேனி சென்று பன்னீரை சந்தித்து அவரை உசுப்பேத்தியுள்ளார் என்கிறார்கள். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் பழனியம்மாள் மறைவுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள ஓ பி எஸ் இல்லத்துக்கு வருகை தந்து இரங்கல் தெரிவித்தார். பின்னர் ஓ பன்னீர்செல்வம் அவரின் சகோதரர் ஓ ராஜா அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை வலிமை மிகுந்த அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் அன்னையார் பழனியம்மாள் சில நாட்களுக்கு முன்பு காலமானார். அப்போது கர்நாடகா தேர்தல் பணியில் இருந்து நான் தொலைபேசியில் அழைத்து பாஜக சார்பில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இரங்கல் தெரிவித்தேன். தொடர்ந்து பேசியும் வந்தேன். இதேபோல் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் மறைவுக்கு கடிதம் மூலம் இரங்கல் தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது தாயார் மறைவு துக்கத்திலிருந்து விரைவில் மீண்டு வருவார். ஆண்டவர் முழுமையாக அண்ணனை அரவணைப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். அத்தோடு நானும் பாஜக தொண்டர்களும் இங்கு வந்து ஆறுதல் தெரிவித்துள்ளோம். ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் துணைவியார் மறைவுக்கு இங்கு வந்தேன். மறுபடியும் துக்ககர நிகழ்ச்சிக்கு வந்தது வருத்தமாக உள்ளது. அதிலிருந்து மீண்டும் அண்ணன் வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்றார். அப்போது செய்தியாளர்கள் அண்ணாமலையிடம் பாஜகவினர் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை இருக்கிறார்களே என்று கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பதிலளித்த அண்ணாமலை எனக்கு தெரியவில்லை, நான் மதுரை விமான நிலையத்திலிருந்து நேராக இங்குதான் வந்துள்ளேன். கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தார்மீக அடிப்படையில் தகுந்த மரியாதை வழங்க வேண்டும். அவர்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று இப்படி செயல்படுகிறார்கள். எனவே நம் கட்சி நிர்வாகிகள் யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. தொண்டர்கள் கொள்கை மற்றும் கோட்பாடுகளை மீறி செயல்படக்கூடாது என்றார். வடமாநில தொழிலாளர்கள் விவகாரம் குறித்து செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை வடமாநில தொழிலாளர் பிரச்சினை பற்றி உங்களுக்கு தெரியும். வடமாநில தொழிலாளர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. தமிழக மக்கள் வடமாநில தொழிலாளர்களை தாக்குவதாக பரவுவது வதந்தி என்பதை இந்திய அளவில் நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். வடமாநிலத்தவருக்கு ஆதரவாக நாங்கள் பேசியதை விட்டுவிட்டார்கள். ஆனால் திமுக தலைவர்கள் வட இந்தியர்கள் குறித்து பேசியதை குறிப்பிட்டதால் வழக்கு பதிவு செய்கிறார்கள் என்றார். எடப்பாடி தன்னை சீண்டியதால் பன்னீரை கை தூக்கிவிடும் அண்ணாமலையின் அரசியல் ஹிட் ஆகுமா அல்லது பிளாப் ஆகுமா என்பது விரைவில் தெரியவரும்.